அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி மூலம் தற்போது நாம் காண இருப்பது மேல்நிலை முதலாம் ஆண்டு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் 3 பகுமுறை வடிவியல். பகுமுறை வடிவியலில் வட்டங்கள் பற்றி காண இருக்கிறோம். வட்டங்கள் என்றால் என்ன? ஒரு நிலையான புள்ளியிலிருந்து எப்போதும் மாறாத தூரத்தில் இருக்குமாறு நகரும் புள்ளியின் நியமப்பாதை வட்டம் எனப்படும். நிலையான புள்ளியை வட்டத்தின் மையம் எனவும் மாறாத தூரத்தை அதன் ஆரம் எனவும் கூறுவர். மையம் மற்றும் ஆரம் கொடுக்கப்படின் வட்டத்தின் சமன்பாட்டை எவ்வாறு காண்பது? வட்டத்தின் மையம் C of H, K எனவும் ஆரம் R எனவும் கொண்டால் வட்டத்தின் சமன்பாடு X minus H the whole square plus Y minus K the whole square equal to R square. குறிப்பாக வட்ட மையம் ஆதி அதாவது 0, 0 எனில் வட்டத்தின் சமன்பாடு X square plus Y square equal to R square. அடுத்ததாக இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டினை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாட்டை எவ்வாறு காண்பது? A of x1, y1, b of x2, y2 என்பன விட்டத்தின் இரு முனைப்புள்ளிகள் என்க. P of x, y என்பது வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி எனில் வட்டத்தின் சமன்பாடு x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0 ஆகும். வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இந்த வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடானது இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் A equal to B எனவும் H equal to 0 எனவும் கொண்டால் வட்டத்தின் சமன்பாடு கிடைக்கும். இங்கு G, F, C என்பன மாறிலிகளாகும். இந்த வட்டத்தின் மையம் minus G, minus F, வட்டத்தின் ஆரம் square root of G square plus F square minus C ஆகும். தற்போது கண்ட சூத்திரங்களை பயன்படுத்தி ஒரு வட்டத்தின் சமன்பாட்டை எவ்வாறு காண்பது என ஒரு கணக்கின் மூலம் தீர்வு காண்போம். தீர்வு: கொடுக்கப்பட்ட புள்ளிகள் 0,0, 1,2 மற்றும் 2,0 ஆனது ஒரு வட்டத்தின் மீது அமைந்துள்ளது. சோ அதனை A of 0,0, B of 1,2, C of 2,0 என எடுத்துக்கொள்ளலாம். புள்ளிகள் வட்டத்தின் மீது அமைந்துள்ளது. வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இச்சமன்பாடை சமன்பாடு 1 என குறித்துக் கொள்ள வேண்டும். தற்போது ஒவ்வொரு புள்ளியாக இச்சமன்பாட்டில் நாம் பிரதியிட வேண்டும். முதலாவதாக A of 0,0 என்ற புள்ளி வட்டத்தின் மீது அமைந்துள்ளதால் x equal to 0 எனவும் y equal to 0 எனவும் சமன்பாடு 1 பிரதியிட. x equal to 0, so 0, y equal to 0, 2g into 0 is 0, 2f into 0 is 0, plus c equal to 0. எனவே நமக்கு c equal to 0 என கிடைக்கிறது.
அடுத்ததாக b 1,2 என்ற புள்ளி வட்டத்தின் மீது அமைந்துள்ளது. எனவே சமன்பாடு 1 x equal to 1, y equal to 2 என பிரதியிட x equal to 1, so 1 square is 1 plus y equal to 2, 2 square is 4, x equal to 1, so plus 2g into 1 is 2g, y equal to 2, so 2 into 2 is 4, plus 4f plus c, c in மதிப்பை நாம் ஏற்கனவே கண்டுள்ளோம், அதனையும் பிரதியிட c equal to 0, that is equal to 0. எனவே இதிலிருந்து நாம் நமக்கு கிடைக்கப்பெறும் சமன்பாடு 2g plus 4f equal to minus 5. இதை சமன்பாடு 2 எனக் கொள்க. C 2,0 என்ற புள்ளியானது மீண்டும் வட்டத்தில் அமைந்துள்ளது. எனவே C 2,0 என்ற புள்ளியை வட்டத்தின் பொதுவான சமன்பாட்டில் பிரதியிட x equal to 2 எனவும் y equal to 0 எனவும் பிரதியிட நமக்கு கிடைப்பது x equal to 2, so 2 square is 4, y equal to 0, so 0, x equal to 2, so 2 into 2 is 4, 4g, y equal to 0, so 0, plus c equal to 0, that is equal to 0. So, சுருக்க நமக்கு கிடைப்பது 4g equal to minus 4, so g equal to minus 4 by 4, that is g equal to minus 1. G equal to minus 1 என சமன்பாடு 2 பிரதியிட. Into minus 1 plus 4 into f equal to minus 5. இதனை சுருக்க நமக்கு கிடைப்பது 4f equal to minus 5 plus 2. So 4f equal to minus 3, f equal to minus 3 by 4. தற்போது வட்டத்தின் பொதுவான சமன்பாட்டில் மாறிலிகளான g, f மற்றும் c இன் மதிப்புகளை கண்டுபிடித்துள்ளோம். இதனை சமன்பாடு 1 பிரதியிட நமக்கு கிடைப்பது தேவையான வட்டத்தின் சமன்பாடாகும். எனவே g, f மற்றும் c இன் மதிப்புகளை வட்டத்தின் பொது வடிவத்தில் பிரதியிட x square plus y square plus 2 into g in மதிப்பு minus 1 plus 2 into f in மதிப்பு minus 3 by 4, c in மதிப்பு 0 equal to 0. இதனை சுருக்க நமக்கு கிடைப்பது x square plus y square minus 2x minus 3y by 2 equal to 0. இரண்டால் பெருக்க நமக்கு கிடைப்பது 2x square plus 2y square minus 4x minus 3y equal to 0. இதுவே கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டத்தின் சமன்பாடு ஆகும். அடுத்ததாக தொடுகோடுகளின் சமன்பாடுகள் பற்றி காண்போம்.
x1, y1 என்ற புள்ளி இடத்து x2 plus y2 plus 2gx plus 2fy plus c equal to 0 என்ற வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு x x1 plus y y1 plus g into x plus x1 plus f into y plus y1 plus c equal to 0 ஆகும். இது வட்டத்தின் பொது வடிவ சமன்பாட்டில் x2 x x1 ஆலும் y2 y y1 ஆலும் x ஐ x plus x1 by 2 எனவும் y ஐ y plus y1 by 2 எனவும் பிரதியிட கிடைக்கும். வட்டத்தின் தொடுகோட்டின் நீளத்தை காணல். px1, y1 என்ற புள்ளியிலிருந்து x2 plus y2 plus 2gx plus 2fy plus c equal to 0 என்ற வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் √x1² plus y1² plus 2gx1 plus 2fy1 plus c ஆகும். பயிற்சி 3.5, வினா எண் 3. 1, 2 என்ற புள்ளியிலிருந்து x2 plus y2 minus 2x plus 4y plus 9 equal to 0 என்ற வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் காண்க. தற்போது இக்கணக்கிற்கான தீர்வை காண்போம். தீர்வு x1, y1 என்ற புள்ளியிலிருந்து x2 plus y2 plus 2gx plus 2fy plus c equal to 0 என்ற வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம். தொடுகோட்டின் நீளம் சமம் √x1² plus y1² plus 2gx1 plus 2fy1 plus c ஆகும். கொடுக்கப்பட்ட வட்டம் x2 plus y2 minus 2x plus 4y plus 9. எனவே கொடுக்கப்பட்ட வட்டத்திற்கான தொடுகோட்டின் நீளம் √x1² plus y1² minus 2x1 plus 4y1 plus 9 ஆகும். இங்கு கொடுக்கப்பட்ட புள்ளி 1, 2. எனவே x1 = 1 மற்றும் y1 = 2 என பிரதியிட நமக்கு கிடைப்பது தொடுகோட்டின் நீளம் √x1² is 1² y1² is 2² 4 minus 2 × x1 2 × 1 is 2 plus 4 × 2 8 plus 9. இதனை சுருக்க நமக்கு கிடைப்பது √20. எனவே கொடுக்கப்பட்ட வட்டத்திற்கான தொடுகோட்டின் நீளம் 1, 2 என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் √20 ஆகும். தற்போது நாம் கூம்பு வெட்டுமுக வளைவரைகள் பற்றி காணலாம்.
கூம்பு வெட்டு முக வளைவரைகள் என்றால் என்ன? ஒரு தளத்தில் நகரும் புள்ளியானது நிலையான கோட்டிலிருந்து அப்புள்ளியின் செங்குத்து தூரமும் நிலையான புள்ளியிலிருந்து உள்ள தூரமும் மாறாத விகிதத்தில் இருக்குமாறு நகருமாயின் அப்புள்ளியின் இயங்குபாதை கூம்பு வெட்டுமுக வளைவரை எனப்படும். கூம்பு வெட்டுமுக வளைவரையில் முதலாவதாக வருவது பரவளையம். பரவளையம் என்றால் என்ன? ஒரு நிலையான புள்ளியிலிருந்தும் நிலையான கோட்டிலிருந்தும் சம தூரத்தில் இருக்குமாறு இயங்கும் புள்ளியின் இயங்குவரை பரவளையம் எனப்படும். பரவளையத்தின் திட்ட சமன்பாடு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஆகும். இது ஒரு வலப்புறம் திறப்புடைய பரவளையமாகும். தற்போது வலப்புறம் திறப்புடைய பரவளையத்தின் சில முக்கிய முடிவுகளை காண்போம். பரவளையம் வலப்புறம் திறப்புடைய பரவளையத்தின் திட்ட சமன்பாடு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதனுடைய வரைபடம் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் பரவளையத்தின் அச்சு x அச்சாகும். x அச்சின் சமன்பாடு y ஈக்குவல் டு 0. பரவளையத்தின் முனை ஆதிப்புள்ளியாகும். எனவே பரவளையத்தின் முனை v ஆஃப் 0,0. பரவளையத்தின் குவியம் f ஆகும். அதன் ஆயத்தொலைவுகள் a,0. பரவளையத்தின் குவிய தூரம் vf ஈக்குவல் டு a எனக் கொண்டால் குவியத்தின் ஆயத்தொலைவுகள் a,0 ஆகும். எனவே இப்பரவளையத்தின் குவியம் f ஆஃப் a,0. பரவளையத்தின் இயக்குவரை y அச்சுக்கு இணையாக வரையப்பட்டுள்ளது. இது -a,0 என்ற புள்ளி வழி செல்வதால் இதன் சமன்பாடு x ஈக்குவல் டு -a ஆகும். எனவே இயக்குவரையின் சமன்பாடு x ஈக்குவல் டு -a. செவ்வகலம் குவியம் வழி செல்லும் பரவளையத்தின் அச்சுக்கு செங்குத்தான நேர்கோடு செவ்வகலம் எனப்படும். பரவளையத்தின் குவிய தூரம் a எனக் கொண்டால் செவ்வகலத்தின் நீளம் 4a ஆகும். எனவே செவ்வகலத்தின் சமன்பாடு குவியம் வழி செல்வதால் x ஈக்குவல் டு a, குவிய தூரம் a எனக் கொள்வதால் செவ்வகலத்தின் நீளம் 4a யூனிட்ஸ். இதைப்போன்றே பரவளையத்தின் பிற திட்ட வடிவங்களை நாம் காணலாம். இடப்புறம் திறந்த பரவளையத்தின் திட்ட சமன்பாடு y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax. மேல்புறம் திறந்த பரவளையத்தின் திட்ட சமன்பாடு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. கீழ்ப்புறம் திறந்த பரவளையத்தின் திட்ட சமன்பாடு x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இந்த பரவளையங்களின் முடிவுகளை நமது புத்தகத்தில் உள்ள பக்கம் 72 அதில் உள்ள அட்டவணையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பரவளையத்தின் ஆதியை இடமாற்றம் செய்தல். பரவளையத்தின் முனை 0,0 என்பதற்கு பதிலாக c ஆஃப் h,k என நாம் எடுத்துக்கொண்டால் x ஈக்குவல் டு x மைனஸ் h எனவும் y ஈக்குவல் டு y மைனஸ் கே எனவும் திட்ட சமன்பாட்டில் நாம் பிரதியிட வேண்டும். எனவே வலப்புறம் திறப்புடைய பரவளையத்தின் திட்ட சமன்பாடு y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு x மைனஸ் h ஆகும். நாம் தற்போது ஆதியை இடமாற்றம் செய்த பரவளையத்தின் அச்சு முனை குவியம் இயக்குவரையின் சமன்பாடு செவ்வகலத்தின் நீளத்தை காண்பது எவ்வாறு என ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் காண்போம். எடுத்துக்காட்டு 3.34. x2 பிளஸ் 6x மைனஸ் 4y பிளஸ் 21 ஈக்குவல் டு 0 என்ற பரவளையத்தின் அச்சு முனை குவியம்
இயக்குவரையின் சமன்பாடு செவ்வகலத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க. தீர்வு: கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இச்சமன்பாட்டில் மாறி எக்ஸை கொண்ட உறுப்புகளை இடதுபுறமும் மற்ற உறுப்புகளை வலப்புறமும் எடுத்து செல்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒன். இடப்புறத்தை வர்க்க வடிவமாக்க எக்ஸின் கெழு ஆறை இரண்டால் வகுக்க வேண்டும். இரண்டால் வகுத்து அதனுடைய வர்க்கத்தை இருபுறமும் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆறை இரண்டால் வகுக்க கிடைப்பது மூன்று. எனவே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் த்ரீ ஸ்கொயர். தற்போது இடதுபுறமானது ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் என்ற வடிவில் உள்ளதால் இதனை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என மாற்றி எழுத முடியும். அதாவது இதன் மதிப்பு எக்ஸ் பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஆகும். வலதுபுறம் உள்ள எண்களை சுருக்க நமக்கு கிடைப்பது மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் நைன் மைனஸ் டுவெல். ஸோ எக்ஸ் பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நான்கை பொதுவாக வெளியே எடுக்க நமக்கு கிடைப்பது ஃபோர் இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ. மாணவர்கள் கவனிக்க, இங்கு ஒய்யின் கெழு எந்த எண்ணோ அந்த எண்ணை நாம் பொதுவாக வெளியே எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே சமன்பாடு எக்ஸ் பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஆக மாறுகிறது. இதனை எக்ஸ் பிளஸ் த்ரீயை கேபிட்டல் எக்ஸ் எனவும் ஒய் மைனஸ் த்ரீயை கேபிட்டல் ஒய் எனவும் நாம் எடுத்துக்கொண்டால் இது மேற்புறம் திறந்த பரவளையத்தின் திட்ட சமன்பாடாக மாறுகிறது. இதனை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒய் என மாற்றி எழுதலாம். தற்போது இது மேற்புறம் திறந்த பரவளையத்தின் திட்ட வடிவில் உள்ளது. இங்கு கேபிட்டல் எக்ஸ் என்பது எக்ஸ் பிளஸ் த்ரீ, கேபிட்டல் ஒய் என்பது ஒய் மைனஸ் த்ரீ மற்றும் ஃபோர் ஏ ஒய் என்பதில் ஏ ஈக்குவல் டு ஒன்று. எனவே ஏயின் மதிப்பு ஒன்று ஆகும். இது ஒரு மேல்புறம் திறந்த பரவளையம். இதற்கான முடிவுகளை நாம் அட்டவணைப்படுத்த அச்சு முனை குவியம் இயக்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகலத்தின் நீளம் ஆகியவை கேள்வியில் கேட்கப்பட்டுள்ளது. மேல்புறம் திறந்த பரவளையத்திற்கான முடிவுகள் இங்கு நாம் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் என்று எடுத்துள்ளதால் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அச்சுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அச்சை பொறுத்து மேல்புறம் திறந்த பரவளையத்தின் முடிவுகள் அச்சு ஒய் அச்சாகும். ஒய் அச்சின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, முனை ஜீரோ கம்மா ஜீரோ, குவியம் ஒய் அச்சின் மீது அமைந்துள்ளதால் ஜீரோ கம்மா ஏ. இயக்குவரையின் சமன்பாடு ஒய் அச்சின் குறை திசையில் அமையும். எனவே இயக்குவரையின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. செவ்வகலத்தின் நீளம் ஃபோர் ஏ அலகுகள். இதில் ஏ ஈக்குவல் டு ஒன்று என பிரதியிட குவியம் ஜீரோ கம்மா ஒன்று எனவும் இயக்குவரையின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எனவும் நமக்கு கிடைக்கிறது. இதனை
small xy அச்சுக்கு நாம் மாற்ற வேண்டும். எனவே small xy அச்சை பொறுத்து மாற்ற small x equal to x capital X minus 3, small y equal to capital Y plus 3 என எடுத்துக்கொள்ள வேண்டும். Small x equal to capital X minus 3, small y equal to capital Y plus 3 என எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்போது அச்சு capital XY அச்சை பொறுத்து capital X equal to 0, எனவே capital X equal to 0 என இங்கு பிரதியிட நமக்கு கிடைப்பது small x equal to minus 3. முனை capital X equal to 0, capital Y equal to 0. இதனை இங்கு பிரதியிட நமக்கு கிடைப்பது x equal to minus 3, y equal to plus 3. எனவே இப்பரவளையத்தின் முனை minus 3,3. அடுத்ததாக பரவளையத்தின் குமியம் capital X equal to 0, capital Y equal to 1 என இதில் பிரதியிட capital X equal to 0, எனவே X equal to minus 3. X equal to minus 3, capital Y equal to 1, எனவே Y equal to 1 plus 3. எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரவளையத்தின் குவியம் minus 3,4. இயக்குவரையின் சமன்பாடு capital Y equal to minus 1. Capital Y இன் மதிப்பை இங்கு பிரதியிட small y equal to minus 1 plus 3, அதாவது y equal to 2. அடுத்ததாக செவ்வகலத்தின் நீளம் காண a equal to 1 என பிரதியிட வேண்டும். 4 into 1 is 4. எனவே செவ்வகலத்தின் நீளம் 4 அலகுகள் ஆகும். இவ்வாறாக நாம் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் பரவளையத்தின் அச்சு, முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகலத்தின் நீளம் ஆகியவற்றை காணலாம். அன்பு மாணாக்கர்களே, இதுவரை நாம் வட்டங்கள் பற்றியும் கூம்பு வெட்டுமுக வளைவரையான பரவளையம் பற்றியும் கண்டோம். இதில் சில எடுத்துக்காட்டு கணக்குகளையும் பயிற்சி கணக்குகளையும் செய்துள்ளோம். மீதியுள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள் மற்றும் பயிற்சி கணக்குகளை நீங்கள் தவறாமல் செய்து பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும், பயிற்சி உங்களை முதல்வனாக்கும். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.